நம்ம அருண் விஜய் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை வருஷங்கள் போராடி இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் சினிமாவோட தவிர்க்கவே முடியாத ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இருக்காரு. இவர் நடிச்ச படம் தான் சினம். ஜி என் குமரவேலன் வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் பேசின நம்ம சாந்தனு பாக்யராஜ் இருக்காரு பார்த்தீங்களா, பல அதிர்ச்சியான சம்பவங்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம்னா, இதே அருண் விஜய் நடித்த தமிழ் ராக்கர்ஸ் அப்படிங்கிற படத்தில் நம்ம தளபதி விஜயை மறைமுகமாக போட்டு பொழந்து கட்டியிருப்பாங்க இயக்குனர் அறிவழகனோட துணையோட. இப்போ இந்த விழாவில் பேசின நம்ம சாந்தனு பாக்யராஜ் அவர்கள், அருண் விஜய் அவர்கள் எனக்கு எப்பவுமே ரோல் மாடலாக இருந்திருக்காரு, அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். இன்னும் சொல்லப்போனால், நான் பல ஊர்களுக்கு போகும்போது நிறைய ரசிகர்கள் என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் மனசு விட்டுறாதீங்க, மனம் தளர்ந்துடாதீங்க, உங்களை மாதிரி தான் அருண் விஜய் அவர்கள் ரொம்பவே கடுமையாக ஸ்ட்ரகிள் இருந்தார், இன்னைக்கு பார்த்தீங்களா ஒரு நல்ல ஹீரோ வந்துட்டாரு, ஸோ அவரை நீங்கள் மனசு வச்சுட்டு போராடுங்க அப்படின்னு என்னுடைய ஃபேன்ஸே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அருண் விஜய் அவர்கள் முன் உதாரணமாக இருக்காரு. சரி, அவங்கள கூட விடலாங்க. நான் தளபதி விஜயும் நானும் வந்து எப்படிப்பட்ட நட்பு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். பல முறை அவர்கிட்ட வந்து மனசு விட்டு பேசுவேன், என்ன சார் ஒரு படம் கூட கிளிக் ஆக மாட்டேதே, ரொம்ப வெறுப்பாக இருக்குது சார் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், தம்பி எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குப்பா, எல்லாருமே ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க, நான் மட்டும் என்ன சும்மா வந்தேன், கஷ்டப்பட்டு இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு எவ்வளோ போராட்டம், சரி என்னையெல்லாம் விட்டுரு, நம்ம அருண் விஜய் பாரு கிட்டத்தட்ட 20 வருஷமாக மனுஷன் போராடி 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 ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம், அவருக்குன்னு ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸு, இன்னைக்கு வந்து ஒரு செம்மையான ஒரு பிளேஸில் இருக்கார்ல அருண் விஜய் அவர்கள் அப்படின்னு போகிற போக்கில் கேஷுவலாக அருண் விஜயை சிலாகிச்சு பாராட்டினாராம் நம்ம தளபதி விஜய் அவர்கள். ஸோ அதைத்தான் சாந்தன் அவர்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ பாருங்கள், அதாவது போன வெப்சீரிஸில் தமிழ் ராக்கர்ஸில் தளபதி விஜய அருண் விஜய் அண்டும் அப்புறம் அறிவாளர்கள் தாக்கியிருந்தாங்க. ஆனால் இதே தளபதி விஜய் அவர்கள் அருண் விஜயோட இந்த வளர்ச்சியை பார்த்து ரொம்பவே பெருந்தன்மையாக பாராட்டியிருக்காரு அப்படிங்கிறத சாந்தனு பாக்யராஜர்கள் ஷேர் பண்ணும்போது, எல்லார் மனசுலையும் தளபதி விஜய் அவர்கள் உண்மையாலுமே அவங்களோட நெஞ்சில் குடி கொண்டுட்டார் அப்படிங்கிறதான் அந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் தளபதியோட மனசை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.